மைனஸ் பன்னெண்டுக்கு முன்னாடி வருது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதை விட்டுருங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும், இங்க எழுதக்கூடாது. அப்ப மைனஸ் பன்னெண்டுக்கு அப்புறம் என்னென்ன வருது, மைனஸ் பதிமூணு, மைனஸ் பதினாலு, மைனஸ் பதினஞ்சு. இங்க நம்ம அஞ்சால பெருக்கணும்னா என்ன வருது, மூவஞ்சு பதினஞ்சு. இன்னொன்னு என்னன்னா இதை கழிக்கணும். கழிக்கணும்னா என்ன அர்த்தம், குறி மாறணும். ரைட்டா, இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க என்ன குறி மாறும், பிளஸ் பதினஞ்சு மைனஸ் பன்னெண்டு. இந்த மைனஸ மறந்துருங்க, பிளஸ் பதினஞ்சு மைனஸ் பன்னெண்டு, குறிகள் மாறி வந்திருக்குதா. அப்ப கழிப்போமா, பதினஞ்சுல பன்னெண்டு போச்சுன்னா என்ன அது, மூணு. என்ன மூணு, பிளஸ் மூணு. புரிஞ்சுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? அப்ப யூக்ளிடின் வகுத்தல் துறை, ஆக்சுவலா ஈவு மீதினா டக்குன்னு எழுதிடலாம். ஈவு என்ன இதுல, மைனஸ் மூணு, மீதி என்ன, பிளஸ் மூணு. ரைட்டா, இவ்வளவுதான் ஆன்சர். இதுல என்ன அப்படி ஒருவேளை உனக்கு புரியல அப்படின்னா நல்லா புரிஞ்சு கொடிக்கணு. இங்க மைனஸ் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன வருது உள்ள, மைனஸ் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா இங்க என்ன எடுக்கணும்னா, நீங்க இந்த ரெண்டு அஞ்சு பத்துன்னு எடுக்கிறீங்களா, அப்படி வரக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த கீழே இந்த மைனஸ் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த எண்ணை விட இந்த எண்ணெய் எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும்னு வச்சுக்கோ. ஆனா மைனஸ் பார்க்கும்போது என்னது, இது இது சிறிய எண், மைனஸ் பதினைந்து மைனஸ் பனிரெண்டை விட சிறியது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ரைட் அடிக்கணும். இப்ப யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி என்ன எழுதுறா நமக்கு, ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். இங்க என்ன இருக்குது, ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம். ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ மற்றும் டீனுடைய எண் மதிப்பை விட சிறியதாக இருக்கும். ஏனது, மைனஸ் பன்னெண்டு. ஏனது, மைனஸ் பன்னெண்டு. பி என்னது, அஞ்சு. அடுத்தது பெருக்கல் கியூ. கியூன்றது என்னது, ஈவு. ஈவு என்னது, மைனஸ் மூணு. பிளஸ் ஆறுன்றது என்னது, மீதி. இது ஆர், இது என்னது கியூ, இது என்னது பி, இது என்னது ஏ. புரிஞ்சுது அடிக்கண்ணு? இப்ப இங்க ஆறு இருக்கிற இடத்துல என்ன எழுதலாம், மூணு. அதனால இங்க என்ன என்ன வந்திருக்கு, மூணுன்னு வந்திருக்கு. இப்ப ஈவு மீதி எதுன்னு எழுதிடலாமா, இதுதானே கோஷன், இதுதானே, அதுதான் இங்க எழுதுனே நான். சரியாடா கண்ணா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்க. ஏ ஈக்குவல் டு பதினேழு. பதினேழு இதை எதால வகுக்கணும், மைனஸ் மூணால வகுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இது என்னது, மைனஸ் மூணால வகுக்கணும். இப்ப நல்லா இங்க என்ன வரணும், பிளஸ் வரணும். இங்க என்ன வரணும், பிளஸ் வரணும். அப்ப இங்க என்ன குறி வரணும், மைனஸ். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் என்னது, பிளஸ். இப்ப என்னது, பதினேழா, பதினேழு விட சின்னதா வரணும் நமக்கு நம்பரு. புரியுதா? அப்ப ஐமூ பதினஞ்சு, ஆறு மூணு பதினெட்டு. அப்ப ஆறு எடுக்க கூடாது. பதினஞ்சு இந்த கான்செப்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எண்ணை விட இந்த எண் சின்னதா இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி இங்க நம்பர் இருக்கணும். முதல் குறிகளுக்கு முக்கியத்துவம் கொடு, அதுக்கப்புறம் எண்ணுக்கு போ. அப்ப என்ன மீதி, இப்ப கழிக்கணுமா, கழிக்கணுமா இல்லையா? பதினேழுல இருந்து பதினஞ்சு போச்சுன்னா என்னது, ரெண்டு. என்ன ரெண்டு, பிளஸ் ரெண்டு. ஏன்னா பிளஸ் பதினேழு மைனஸ் பதினஞ்சு, பிளஸ் ரெண்டு. இப்ப இது இதே மாதிரி யூக்ளிடின் துணை தேட்ட, பொதுமைப்படுத்தப்பட்ட யூக்ளிடின் வகுத்தல் துணை தேட்டத்தின் படி என்னது, ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ பீனுடைய எண் மதிப்பை விட சிறியதாகவோ இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா, சாரி பீன் எழுதிட்டேன், பி. சரியா? ஏ என்ன இங்க, பதினேழு. பி என்னது, மைனஸ் மூணு. கியூ என்னது, மைனஸ் அஞ்சு. ஆர் என்னது, ரெண்டு. அப்ப ஈவு என்ன அடிக்கணும், இதுதான் ஈவு இல்லையா, இதுதான் ஈவு. ரைட்டா? இதுதான் ஈவு. இது என்னது, மீதி. ரைட்டா? இது கியூ, இது ஆர். அப்ப ஈவு என்ன, ஈவு மைனஸ் அஞ்சு, மீதி என்ன, ரெண்டு. சரியாடிக்கண்ண? ரொம்ப முடியாத குழந்தை, நீ இது மாதிரி வகுக்கிறத கரெக்டா வகுத்துட்டு இங்க போட்டுருடிக்கணும். இல்ல மிஸ், நான் இதுலயே கொஞ்சம் செஞ்சிருவேன் அப்படின்னாலும் இதுலயும் செய்யுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. சரியா? அடுத்தது பாக்கலாமா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே மைனஸ் என்னது, மைனஸ் பத்தொன்பது மைனஸ் நாலு. இது என்னது, ஏ. இது என்னடி கண்ணு, ஏ. இது என்னடா கண்ணா, பி.
இங்க வர்றது கியூ, இங்க கீழே வர்றது ஆர். சரியா? இப்ப நல்லா கவனி, சொன்னா மைனஸ் அப்ப கண்டிப்பா இங்க என்ன குறி வரும்? பிளஸ். இங்க மைனஸ் 19னா இப்படிதானே வந்துட்டு இருக்கோம். அப்ப மைனஸ் 19னா அதை தாண்டி வரணும். ரைட்டா? அப்ப இங்க நல்லா கவனி, ஐநான்கு 20, நன்னாங்கு 16 போடக்கூடாது. ஒரு குறிய போட்டுக்கோ, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் குறி கரெக்டா வரணும். இங்க என்ன குறி இருக்கோ அதே குறி தான் வரணும். ஐநான்கு 20, ஏன் மைனஸ் 20 எதை விட சிறியது? மைனஸ் 19 விட சிறியது. ரைட்டா? அடிக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க, குறிய மாத்து. அப்ப 20ல 19 போச்சுன்னா என்னது? 1. என்ன 1? பிளஸ் 1. புரியுது அடிக்கண்ண? இப்ப யூக்ளிட், இப்ப இதுல என்னது அப்ப? ஈவு என்ன? ஈவு ஈக்குவல் டு 5, மீதி என்ன? 1. யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தின் பிரகாரம் எழுதலாமா? ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஏ இங்க என்னது நமக்கு? மைனஸ் 19. பி என்னது நமக்கு? மைனஸ் 4. கியூ என்னது? 5. ஆர் என்னது? 1. சரியா அடிக்கணும்? புரியுதா புரியலையா? அதனால இந்த இடத்த கரெக்டா எழுதிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? புரிஞ்சுதா அடிக்கணும்? அதனால கணக்க பார்த்துட்டல ரொம்ப டென்ஷன் ஆக வேணாண்டி சொல்லும். சிம்பிள் தான், ஒன்றும் அந்த இது இல்லை. அதை பாருங்க, இதுல கட்டம் கொடுக்குற இந்த கட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போகுது. பாருங்க, இதுதான் மெயின். ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்க, அதே மாதிரி இங்க. ரைட்டாடாக்கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால ஒன்று நல்லா இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மைனஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே இங்க என்ன நம்பர் எடுக்கணும்? கொஞ்சம் பெரிய நம்பரா எடுக்கணும். 2 5 10 எடுக்கிறாத 3 5 15 வரணும். ஏன்னா அந்த என்கோடு போட்டு இங்க சொல்லி கொடுத்தேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல கொஞ்சம் இந்த என்கோடல எனக்கு வேண்டாம் மிஸ் அப்படின்னா இந்த குறியும் ஞாபகம். இங்க மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த 12 நம்பரை விட இங்க வர நம்பர் எப்படி இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. பெருசா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கேயே அப்படிதான் பாருங்க, மைனஸ் 19 வருதா? அப்ப இந்த 19 விட இங்க வர நம்பர் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். குறிய பத்தி இப்ப வேண்டாம், சும்மா ஒரு ஞாபகார்த்தத்துக்காக இது. இது குறி வந்து தனியா போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோ. சரியாடி கண்ணு? புரியுதா? தேங்க்யூ.